வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ரிங் பெல் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இது போன்ற நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அதை ஃபில் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு நிறைய லெவல்ஸும் வந்து நல்ல சப்போர்ட்டும் வந்து கிடைக்கும். ஓகே, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பொலிஞ்சர் பேண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி எப்படி வந்து கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்றத பற்றி வந்து பார்த்துருந்தோம். அதே மாதிரி அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஈக்விட்டிலேயே வந்து பொலிஞ்சர் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இப்போ ஈக்விட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணுறோம். சேம் பொலிஞ்சர் பேண்ட் அதே தான், பொலிஞ்சர் பேண்ட்ஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, அதே தான் யூஸ் பண்ணுறோம். பட் டைமிங்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து 10 மினிட்ஸ் வந்து வச்சு யூஸ் பண்ண போகிறோம். கமாடிட்டிக்கு வந்து ஓகே அந்த டைமிங் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. பட் ஆனால் ஈக்விட்டிக்கும் அதே டைமிங் வந்து ஒர்க் அவுட் ஆகுமானா கொஞ்சம் கம்மி தான். ஈக்விட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் வந்து கொஞ்சம் அதிகமான நேரம்ன்றனால நமக்கு அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாது. பட் ஆனால் ஈக்விட்டியில் 10 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து ஈக்விட்டியில் வந்து 10 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுறது. 10 மினிட்ஸுங்கையில் கரெக்டான நம்ம அந்த லெவலு, டேர்னிங் பாயிண்ட்டு அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, இப்போ நம்ம அது எப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கோடக் பேங்க்கை வச்சு சொல்லித்தரேன். கோடக் பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதே மாதிரி தான் பொலிஞ்சர் பேண்ட்ஸ் வந்து இருக்குது. இதில் இப்போ இந்த ரெட் கலர் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே தான், பழைய வீடியோவில் ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி பொலிஞ்சர் பேண்டை விட்டு வெளியே வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி பொலிஞ்சர் பேண்டை விட்டு வெளியே வந்து ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது கலர் வந்து ரெட்டு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரியும் இது வந்து செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து கோட்டக்கோட ஒரு இதுன்னு சொல்லலாம், லைக் என்ன சொல்கிறது, டேர்னிங் பாயிண்ட். இதுக்கப்புறம் கோட்டை கொஞ்சம் மேலே போகிறது கஷ்டம், இன்றைய நாளில் கோட்டைக்கோட ஹை இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா மாதிரி கிடைக்குது. ஸோ இந்த இதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு, இந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து மெயினாக வந்து பொலிஞ்சர் பேண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சது தான். அப்போனா என்ன பண்ண போகிறோம்னா செல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இதிலே வந்து செல்லிங் எடுத்துடலாம். ஸோ நமக்கு அன்றைக்கி செல் பண்ணியிருப்போம், நமக்கு அன்றைக்கி ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிருக்கும். மார்க்கெட் நல்லாவே வந்து டவுன் ஆயிருந்திருக்கு அன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு, இதுக்கப்புறம் வந்து இதோட அப் மூமெண்ட் வந்து குறைஞ்சிரும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து இந்த இது வந்து இண்டிகேட் பண்ணுது. பொலிஞ்சர் பேண்ட்ஸ் இந்த மாதிரி டேர்னிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ தான் மார்க்கெட் ஏறினாலும் கொஞ்சம் இறங்கி தான் மறுபடியும் ஏறணும். ஸோ அந்த கான்செப்டில் தான் வந்து ஒர்க் அவுட் ஆகுது மொத்தம் இதுவும். மார்க்கெட் ஏறினாலும் இறங்கும், இறங்கி தான் ஏறும். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஐடியா. ஓகே, ப்ரீவியஸ் இதுவும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ எங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெட் கலர் கேண்டில் வந்து வந்துருச்சு. ஸோ ரெட் கலர் கேண்டில் தனியாக வெளியே வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து செல்லிங் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம். அதாவது செல்லிங் கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்குது, இன்னும் பவராக செல்லிங் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் டேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்லிங்கில் தான் வந்து போயிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1-2-6-2 வரைக்கும் வந்து இறங்கியிருக்கு அன்றைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கண்டினியூஸ் டவுன் ட்ரெண்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து இண்டிகேட் பண்ணுது. ஓகே, ப்ரீவியஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் இருக்குது. அதாவது அப்படின்னா பையிங் பையர்ஸோட இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம். ட்ரெண்ட் மாறலை, பையர்ஸோட ட்ரெண்டு அப்படியே இதில் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி பையர்ஸோட ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டுருக்கு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கேண்டலில் தாராளமாக பையிங் வந்து போகலாம். பையிங் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ரைஸ் ஆகிருக்கு இவ்வளோ தூரம். ஸோ கண்டிப்பாக அதில் வந்து உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துக்க முடியும் ஈக்விட்டியில். ஓகே, அதே மாதிரி அன்றைக்கி இதிலே ப்ரீவியஸ் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பையிங் இருக்குது. இங்கேயும் ஒரு பையிங் தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, க்ரீன் கலர் ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் ஃபார்ம் ஆயிருக்கு. ரெண்டு இதுலேயுமே வந்து பையர்ஸ் தான் வந்து டாப்பில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு இதுலேயுமே அதுக்கு முன்னாடி இதிலே வந்து இண்டிகேட் பண்ணிடுச்சு. கேண்டில்ஸில் பையர்ஸ் தான் வந்து இண்டிகேட் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ உங்களுக்கு அன்றைக்கி ரெண்டு என்ட்ரிக்கும் கிடச்சிருக்கு. ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையர்ஸோட டாமினேஷன் தான் வந்து காட்டுது. ஸோ அந்த மாதிரி பையர்ஸோட டாமினேஷன் இருக்குது அப்படின்னா அன்றைக்கி மார்க்கெட் ஃபுல்லாக கோட்டக்கில் வந்து அப்டனில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு சின்ன
டவுன் போயிட்டு வருதுன்னா ஒரு கரெக்ஷனுக்கெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸ்ட்ராங்காக ஸ்டேயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மார்க்கெட் மேலே போயிட்டே தான் இருந்திருக்கு அடுத்த நாள் வரைக்கும். ஸோ உங்களால் கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியும். ஓகே, ப்ரீவியஸ் இதுவும் செக் பண்ணலாம். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு ரெட் கலர் நல்லா ஸ்ட்ராங்காக வெளியே வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வெளியே ஃபார்ம் ஆயிருக்கையில் நான் வந்து சொல்லியிருக்கேன், ரெட் கலர் வந்துருச்சுனாலே நம்ம வந்து தாராளமாக வந்து செல்லிங் வந்து போயிடலான்ட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து செல்லிங் வந்து போயிருப்போம். ஸோ இங்கே செல்லிங் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கு, ஒரு 8 பாயிண்ட்ஸ் கிட்ட இறங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா இறங்கி நமக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் தான் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆக்சுவலி வந்து ட்ரேட் பண்ணணும். ஈவன் ப்ரீவியஸ் கூட பாருங்கள், இதில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ரெட் கலர் கேண்டில் வெளியே வந்திருக்கு. வெளியே வந்துடுது ரெட் கலரு அப்படின்னா செல்லர்ஸோட இது இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கேண்டிலில் செல்லிங் வந்து போயிடலாம். செல்லிங் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி டவுனில் இருக்குது. இது நீங்கள் கேஷில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். அதே இப்போ இதை நீங்கள் வந்து ஒரு ஃப்யூச்சரில் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வந்து லாட்ஸில் வரனால குவான்டிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்யூச்சர்ஸில் பண்ணையில நம்மளால் ஈஸியாக வந்து நிறையா ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியும். ஃப்யூச்சரில் டே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொலிஞ்சர் பேண்ட்ஸு. ஓகே, நம்ம இது வேறு ஸ்டாக்ஸ்லேயும் கூட பார்க்கலாம். கோட்டக்கில் இது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பார்த்தோம். அடுத்து ரிலையன்ஸில் கூட பார்க்கலாம். இப்போ ரிலையன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, வெளியே வந்துருச்சு கண்டினியூஸ் அப் ட்ரெண்டுக்கு அப்புறம். அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து டேர்னிங் பாயிண்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து கீழே தான் வந்து வந்திருக்கு இவ்வளோ தூரம். ஸோ உங்களால் நல்லா வந்து அன்றைக்கி ரிலையன்ஸில் செல் பண்ணி கான்ஸ்டண்ட்டாக வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துருக்க முடியும். ஓகே, ப்ரீவியஸ்ட்டு பார்க்கலாம். ப்ரீவியஸ் இதில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ரெட் கலர் கேண்டில் வந்து வெளியே வந்திருக்கு. இந்த மாதிரி ரெட் கலர் கேண்டில் வெளியே வந்துருச்சுன்னா செல்லர்ஸ் தான். ஸோ நீங்கள் செல் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ட்ரெண்ட் வந்து மூவ் ஆகி போயிட்டே தான் இருக்கும். நம்ம தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இதில் க்ரீன் கலரில் தான் வந்து முடிஞ்சிருக்கு, பையர்ஸோட இதில் தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் கேண்டில்லே வந்து பையிங் வந்து போயிடலாம். பையிங் போன ஏரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிருக்கும். ஓகே, இது வேறு ஸ்டாக்லேயும் பார்க்கலாம். ஹிண்டால்கோ, ஹிண்டால்கோலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு கேண்டில் வெளியே வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து இண்டிகேட் பண்ணுது, அதாவது ரெட் கலரில் வந்துடுச்சு. அப்படின்னா நமக்கு அது கீழே போகுதுன்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம். ஸோ நம்ம அன்றைக்கி செல் பண்ணியிருப்போம், நமக்கு அன்றைக்கி ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பை செல் இதெல்லாம் வந்து பண்ணணும். இதில் உங்களுக்கு ரொம்ப மேஜராக நீங்கள் பார்த்ததுன்னா உங்களுக்கு வந்து டைமிங் தான் வந்து வித்தியாசமாக இருக்கும் இந்த வீடியோஸில். ஸோ அந்த டைமிங் ஆல்டர் பண்ணதுனால உங்களால் ஈக்விட்டியில் வந்து நல்லா வந்து எப்படி வந்து பை ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறது, எப்படி வந்து டேர்னிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது. ஈவன் நீங்கள் ஒரு ட்ரெண்டில் இருந்தாலுமே ஓகே இதுக்கு மேலே இது போகுமா போகாதா அப்படின்னு சொல்லிட்டு கூட எப்படி கண்டுபிடிக்கணுன்றதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸிட் ஆகிறதுக்கு கூட இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பொலிஞ்சர் பேண்ட்ஸை நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணல உங்களால் பொலிஞ்சர் பேண்ட்ஸை வச்சு நல்லா வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியும். ஓகே, இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கிளாஸும் எடுக்கிறோம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி கால் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இது போன்ற வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.